Hello viewers, welcome to my mama's cooking channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல prawn gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு prawn gravy செய்யறதுக்கு 1/2 கிலோ எறா எடுத்து வச்சிருக்கோம். நல்லா அதை கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது 250 கிராம்ஸ். இப்போ அதுல ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் உப்பு, இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 minutes அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்கிறது மசாலா அந்த இதெல்லாம் நல்லா கோட் ஆகும். இப்போ நம்ம இந்த மாதிரி மீடியம் சைஸ் 2 தக்காளி வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கிரேவின்றதுனால அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 5 to 6 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. கிரேவின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் இருந்தால் தான் நல்லாவும் இருக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஒரு பட்டை 2 கிராம்பு அதில் போட்டுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ அதை நல்லா வேக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ அதில் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறோம். சால்ட் சேர்த்தா கொஞ்சம் சீக்கிரமே வதங்கும், அதனால சேர்த்துக்கிறோம். இப்போ அதோட 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா திரும்பி கிளறி விட்டுருங்க. வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைட் ப்ரௌன் கலர் ஆன உடனே அதில் நம்ம இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுடலாம். நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். அது வதங்குற வரைக்கும் அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா கோட் ஆகுற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கலர்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க இறா சேர்த்துக்கலாம்.
இப்போ அதோட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. அப்படியே சிம்லேயே வச்சிடணும் கேஸ், அப்போ தான் நல்லா வேகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா ஒரு கிளாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேகும், அதுக்காக இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இப்போ லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு கரெக்டாக கிரேவி ஸ்டேஜில் வந்துருச்சுன்னா நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதோட கொஞ்சம் உங்களுக்கு உப்பு பத்தலை, நம்ம ஆல்ரெடி ரெண்டு டைம் சேர்த்துருக்கோம், அந்த உப்பே போதுமான அளவு தான். உங்களுக்கு உப்பு பத்தாமல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக மல்லி இலை போடும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் கிரேவி ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டே டேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இது பர்சனலாக ரொம்பவே பிடிச்ச டிஷ் எனக்கு. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோடு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.